ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசாட்டா ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கசாட்டா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கம்பல்சரி வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் தேவைப்படும், ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிற ரிங்ஸ் அண்டு கேக் ரிங்ஸ் வச்சு உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து கசாட்டா ஐஸ்கிரீம் கேக், ஐஸ்கிரீம் கேக்குனாலே வந்து கேஜி கணக்கெலாம் கிடையாது, 1 kg 2 kg எல்லாம் கணக்கு கிடையாது, லிட்டர் பேசிஸ் தான். 1 liter 2 liters 3 liters லிட்டர் பேசிஸில் தான் வரும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கசாட்டா ஐஸ்கிரீம் கேக்குக்கு வந்து 3 layers செட் பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி, பிஸ்தா அண்ட் சென்டரில் மேங்கோ, ஓகேங்களா? நீங்கள் வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம், ஓகே? இதே 4 layers நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 inch ரிங் எடுத்திருக்கேன். ஸோ இதிலிருந்து 2 inch கம்மியாக 6 inch எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6 inch ரிங் எடுத்துக்கோங்க, கேக் ரிங் இருந்துச்சுன்னா, ஓகே? அதுக்கு நடுவில் இன்னொரு ரிங்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 inch இருந்தால் பரவாயில்ல, என்கிட்ட 4 inch இல்லை. ஸோ இது 5 inch நான் எடுத்துக்கிறேன், 4.5 inch 5 inch நமக்கு ஓகே, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இஷ்யூஸ்னால், ரிங் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நம்ம கேக் டின் யூஸ் பண்ணோன்னா உள்ளே போர் பண்ணும்போது அந்த ஐஸ்கிரீம் பீஸ் வந்து இந்த சென்டரில் இருக்க அந்த டின் வந்து அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிங் தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட ரிங் இல்லாததுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன், ஓகே? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் பீஸ் தான் அண்ட் தேர்டு வந்து மேங்கோ, ஓகே? அதே மாதிரி இந்த மாதிரி லூஸ் பாட்டம் பேன் அதை யூஸ் பண்ணுங்கள். எது வந்து நீங்கள் மெயினாக பேஸாக எத்தனை இன்ச் பண்ண போகிறீங்க, இப்போ 8 inch இல்லையா, இப்போ 7 inch பண்ணுறீங்க இல்லை 6 inch பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கான லூஸ் பாட்டம் பேன் வந்து ஐஸ்கிரீம் கேக்குக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சுற்றிர கிளிங்கரை போட்டுட்டு நீங்கள் வந்து கேக் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட கேக் டின் வந்து நார்மல் கேக் டின் தான் இருந்துச்சுன்னா அந்த கேக் டின் உள்ளே வந்து நல்லா கிளிங்கரை பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஃபைனலாக நம்ம அதை வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லூஸ் பாட்டம் பேன் இருந்துச்சுன்னா அழகாக வந்து இதை நம்ம டீமோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். பட் உங்கள் கன்வீனியன்ட்டு பொறுத்து தான், ஓகே? ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி லூஸ் பாட்டம் பேன் யூஸ் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா அதை கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அதை உள்ளே வந்து நம்ம வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். சைடில் நம்ம ஏன்னா பேஸ் ரெடி பண்ணி ஊற்றும் போது அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், சைடில் எங்கேயும் லீக்கேஜ் வரக்கூடாது, ஓகே? ஸோ அதுக்கு இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட் லேயர் ஊற்றும் போது சென்டரில் ஒரு ரிங் வச்சா போதும், இந்த ரிங்கு நடுவில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நம்ம செகண்ட் லேயர் ஊற்றும் போது தான் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லேயர் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு ரிங்கு மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி என்ன தான் ரிங்கு வச்சா கூட நம்ம பேஸ் ஊற்றும் போது அந்த கீழ் வழியாக லைட்டாக உள் பக்கமாக வந்து அந்த பேஸ் வரதான் செய்யும். அது நம்ம ஃபைனலாக எடுக்கும்போது நம்ம அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய டின், அதாவது நம்ம பண்ணக்கூடிய கசாட்டா ஐஸ்கிரீம் கேக்குடைய டின். இது வந்து நம்ம வீட்லயே இருக்கிற டின் வச்சு நான் பண்றதுக்கு எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா நீங்க பண்ண போறிய ஒரு ஐஸ்கிரீம் கேக் தான். ஸோ இதுல வந்து நமக்கு நிறைய இருக்குது, இன்னும் நம்ம ஃபர்தரா நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேஸோட இது வந்து நம்ம வெனிலா பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் ஒயிட் பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இது முக்கியம். ரெண்டாவது வந்து ஐஸ்கிரீம் பண்ணுற பேஸ் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று க்ரீம் பேஸ் இருக்குது, இன்னொன்று கஸ்டர்ட் பேஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ஜிஎம்எஸ் போட்டு பார்லர், அது ஐஸ்கிரீம் பார்லர் பேஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ணுறது க்ரீம் பேஸ் தான், ஓகேங்களா? ஹோம்மேடாக பண்ணுறதுனால. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீம்ஸை பற்றி நீங்கள் நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரிச்சுடைய கோல்டு டாப்பிங், விப் டாப்பிங் கோல்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ரிச் கம்பெனி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து விப் டாப்பிங் கோல்டு வாங்கிக்கோங்க. இதுதான் நான் நார்மலாக ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணுறது எப்போவுமே. இன்கேஸ் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு சைடு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ட்ரோபோலைட்டில் ப்ரீமியம் போங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கம்பெனியில் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் 80-90% நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த க்ரீம் தான். இது டெசர்ட்டுக்கு ப்ளஸ் வந்து நம்மளுடைய மவுசி கேக் பண்ணுறதுக்கு, ஐஸ்கிரீம்க்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அந்த ஸ்மூத்தினஸ் அந்த ஷைனினஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது 1/2 liter, ஓகேங்களா? 1 liter பேக் இருக்குது, 2 liter பேக் இருக்குது, எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகே? ஸோ இதுதான் க்ரீம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, க்ரீம் வந்து இந்த மாதிரி அமுல் க்ரீம் எடுத்து வாங்கிக்கிறீங்க, ஓகேங்களா? இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ வந்து இந்த க்ரீம் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து நார்மலாக வந்து தண்ணி இருக்கும் இதில்,
ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு இப்போ வைப்போம். நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்டலாக இருக்கும். கிறிஸ்டல் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம ஐஸ் கியூப்ஸ்லாம் எப்படி கிறிஸ்டலைஸ்டாக வருது, நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணி வைக்கும்போது ஓகே, அதை எடுத்து ஒரு ஸ்கூப் சாப்பிட்டு திரும்ப அகைன் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஐஸ்கிரீமுக்கு மெயின் வந்து வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்குன்னு சில விஷயம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் இது கிடைக்கலங்கிறதுக்காக இதுலேயோ இல்லை இதுலேயே வந்து ஹெவி க்ரீம்னு வரும், அமலியே ரெட் கலரில் ஹெவி க்ரீம் வரும், இதில் மில்கி மிஸ்டில் வருது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஐஸ்கிரீமுக்கு. ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சுகர் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணும். இதில் சுகரு, வெண்ணிலா வெண்ணிலா கண்டென்ட் இது எல்லாமே இதில் இருக்குது. பட் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது கூட வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் சுகர் யூஸ் பண்ணணும். ஸோ இதனோட மெத்தடும் வேறு. ரெண்டாவது, இது என்ன பண்ணாலுமே உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதனால் இதில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது வந்து இதை பார்த்து நீங்கள் நாலு கிளாஸஸ் அதாவது வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வைக்கிறதுக்காக தான் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லேருந்து நான் எதையும் முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாத்தையுமே சொல்கிறேன் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ஒரே கிறிஸ்டலாக இருக்குது, கெட்டியமாக கல் மாதிரி இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம பண்ணுறது க்ரீம் பேஸு. ஸோ இந்த மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். ஓகேவா. இப்போ வந்து க்ரீம் மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டோன்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அமுல் கோல்டு. ஓகே, அமுல் கோல்டோடைய டோன்டு மில்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் பால் வீட்டில் பால் வாங்குறீங்க இல்லையா, பால் கவரு, அந்த பால் கவரில் கூட நமக்கு இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலர், ஆரோக்கியாலே கூட வரும் பாருங்கள், ஆரஞ்சு கலர் வரும், க்ரீன் கலர் வரும். இந்த க்ரீம் பேஸ்டு அந்த ஃபேட் கண்டென்ட் பொறுத்து நமக்கு வந்து அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அதில் ஆரஞ்சு சம்திங் வந்து ஹை ஃபேட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஹை ஃபேட் இருக்கிற பால் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அந்த பாலில் தண்ணி காசி வச்சுட்டு அந்த பாலை எடுத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே பால் யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அதை விட அமுல் கோல்டு தான் ஐஸ்கிரீமுக்கு நான் எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ அமுல் கோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் அமுல் மிதாய் மேட் வச்சுருக்கேன், நீங்கள் மில்க் மேடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து நெஸ்லே உடைய பால் பவுடர். ஓகே, நீங்கள் வந்து இந்த பால் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கம்பெனி பால் பவுடர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது நெஸ்லே உடைய பால் பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு இன்க்ரீடியன்ட். அடுத்தது வந்து ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே விற்பாங்க ஐசிங் சுகர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீங்கள் அதை வாங்குங்க. ஓகே, அந்த ஐசிங் சுகர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பவுடர் பண்ணிலாம் யூஸ் பண்ணாதீங்க, சுகர் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, ஐசிங் சுகர் தான் யூஸ் பண்ணும். ஸோ இது அஞ்சுமே வந்து மெயின். ஓகேங்களா. இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் பேஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ மெயின் வந்து என்ன விஷயம், மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீமும் மில்க்கும் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் 1.5 கப் எடுக்க போகிறேன் அப்படின்னா இதில் நான் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் எடுக்கலாம். ஓகேவா. இல்லை உங்களுக்கு க்ரீம் அதிகமாக வேணும்னா இது 1.5 கப் எடுங்க, இது 1 கப் எடுங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இது 1.5 கப் எடுங்க, இது 1 கப் எடுங்க. இல்லை அது எனக்கு ஓரளவுக்கு மீடியமாக நல்லா சாலிடாகவும் இருக்கணும் க்ரீமியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து இது 1.5 கப் எடுக்க போகிறேன், இதுவும் வந்து நான் 1.5 கப்பை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ நம்ம எல்லாமே மெயின் இந்த மில்க்கு க்ரீம் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் இந்த விப்பிங் க்ரீம்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸில் போட்டுட்டேன். ஸோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஹவு டு விப் த க்ரீம்னு. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் இந்த விப்பிங் க்ரீமை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து விப்பிங் க்ரீமில் நான் 1.5 கப் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கொடுப்பாங்க. சில விப்பிங் க்ரீமில் இப்படி ஏரோ மார்க் கொடுத்து ஓப்பன் கொடுப்பாங்க, இதில் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கான அதை விளக்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்.
ஓகே. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் நம்ம வந்து ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ் தான் நமக்கு அந்த இது. இப்போ இதில் வந்து நம்ம 1.5 கப் எடுக்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 250 ml ஒரு கப்பு. ஓகே, ஸோ நம்ம 1.5 கப் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 1.5 கப் நீங்கள் கரெக்டாக வேணும்னா 1/2 கப்க்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து இதை நீங்கள் வந்து இந்த க்ரீமை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. திரும்ப ஒரு நாளைக்கு இல்லை ஒரு 2 டேஸ்க்குள்ளே இதை திரும்ப நான் விப் பண்ணி எதனா பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நான் அகெயின் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இது கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃப் பீக்கோ அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆரம்பிங்க. நல்லா ஃபோம் க்ரியேட் ஆன உடனே ஹை ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வந்து போடு போட ட்ரேஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இதனோட இது வந்து எப்படி வந்து இப்படி ஆடுதுன்னு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், சாஃப்ட்டு பீக் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து ஸ்டிஃப் பீக்கோ வேணாம், ஓவர் வந்து சாஃப்ட்டு பீக்கோ வேணாம், மீடியம் சைஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு க்ரீம் அடித்தாச்சு. அடுத்தது இது கூட நம்ம ஐசிங் சுகர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஐசிங் சுகர் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு ஸோ ஐசிங் சுகர் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும், அதனால தான் நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் வந்து மில்க் பவுடர். சரி, மில்க் பவுடர் ஐசிங் சுகர்லாம் சும்மா 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கம்மியாகவோ அதிகமாக ஆகிறதுனால ஒன்றும் டேஸ்ட் அந்தளவுக்கு மாறிடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அமுல் மிதாய் மீட், இதை வந்து நம்ம இதில் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இதனோட வேலை நமக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். 1லேயே வச்சு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நீங்கள் வந்து ஐசிங் சுகரும் மில்க் பவுடரும் போட்ட உடனே உங்களுடைய ஆல்ரெடி நம்ம சாஃப்டாக அடிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து 1 கப் + 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1/2 கூட இல்லை, 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெஷரிங் கப்பை ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் பிகினராக இருந்தால் அந்த மாதிரி 1/4 கப்பாக அதில் ஊற்றி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம நல்லா 1லேயே வச்சு பண்ணுங்கள். இதெல்லாம் ஹை ஸ்பீடில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து இதனோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தான் நம்ம வந்து இதில் க்ரீமாக 3 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ
இப்போ இதை வந்து மூணாக பிரித்து, ஒன்றுத்துல ஸ்ட்ராபெரி, அப்புறம் பீஸ்தா அண்ட் மேங்கோ. ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரிங்குக்கு நமக்கு அளவு அதிகமாக தேவைப்படும், செகண்ட் ரிங்குக்கு அதை விட கம்மியாக தேவைப்படும், தேர்ட் ரிங்குக்கு இன்னும் கம்மியாக தேவைப்படும். ஏன்னா நமக்கு வந்து அந்த இன்ச் கம்மியாகிட்டே வர்றதுனால, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் பேஸ் பண்ணிட்டேன், இதில் வந்து நான் ஒரு மூணுலேருந்து மூன்றரை கப் அளவுக்கு, நம்மளுடைய ஒன் கப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மூணுலேருந்து மூன்றரை கப் அளவுக்கு நம்ம எடுத்து போடணும். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் இந்த ரிங்கை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம என்ன தான் சென்டரில் ரிங்கு வச்சா கூட, நம்ம அந்த சைடு பேஸ் போடும்போது லைட்டாக இந்த சைடு வந்து லீக்கேஜ் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அதை செட் பண்ணி எடுக்கும்போது அந்த பீஸ் இந்த ரிங் அப்படி அழுத்தி எடுக்கும்போது அதை கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போது நான் இதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கரெக்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணுற போகிறது வந்து நான் சொன்ன மாதிரி கசாட்டா ஐஸ்கிரீம் கேக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எசன்ஸ் அண்ட் கலர் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இது வந்து பியூராக நல்லா வந்து ஒரு, இப்போ ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி கம்போர்ட் போட்டு பண்ணுறதோ, இல்லை வந்து மேங்கோனா மேங்கோ கம்போர்ட் கம்போர்ட்டை ரெடி பண்ணி பண்ணுறதும் பண்ணலாம், ஓகேங்களா. பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் கசாட்டா கேக்காக போடுறதுனால உங்களுக்கு பேசிக்காக ரொம்ப வந்து இது இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஆனால் ஃபர்தர் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த கம்போர்ட் யூஸ் பண்ணி நேச்சுரலாக வந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கேக் டின்னா ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கீழேயும் நல்லா அலுமினியம் பேப்பர் போட்டு வச்சுருங்க, லீக்கேஜ் வெளியே வரக்கூடாது, ஓகே. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயருக்கான பேஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 3.5 கப் நான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஸ்ட்ராபெரி கலர் என்ன, பிங்க் கலர், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிங்க் கலர் வந்து டார்க்காக வேணும்னா கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களுக்கு கலர் பேபி பிங்க், லைட் பேபி பிங்க் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. கலர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் எசன்ஸ் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து ஃப்ளேவர்டு எசன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் நிறைய நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் மாதிரி டீஸ்பூன் கணக்கில் ஊற்றாதீங்க, ஓகேங்களா, ட்ராப்ஸ் கணக்கில் ஊற்றுங்க. ஸோ இப்போ நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பேபி பிங்க் கலரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணுறது ஜெல் பேஸ்டு, ஸோ வாட்டர் கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜெல் பேஸ்டில் என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்காக ரொம்ப வந்து திக்காக ஃபார்ம் ஆகிட்டிருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு கலர்ஸ் வெளியில் வர கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்போவே நான் வந்து லைட் பேபி பிங்க் லைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்து விசிபிளாக பேபி பிங்க் தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப வந்து பிங்க் தெரியல, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டு, இப்போ உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும் பேபி பிங்க் கலர் வந்து எப்படி வந்து நல்லா வருதுன்றது. உங்களுக்கு வந்து வீடியோவில் இது லைட்டாக தெரியும், எனக்கு இது கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ நான் வீடியோக்காக தான் வந்து இன்னும் வந்து இந்த கலர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேனே தவிர, நார்மலாக நான் இதை சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ கலர்ஸ் நான் இன்னமும் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா, நமக்கு பார்க்கும்போது என்ன கலர்ஸ் இருக்கோ அதுவே ஓகே, பட் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது என்ன இவங்க கம்மியாக யூஸ் பண்ணுறாங்களே நீங்கள் தெரியக்கூடாதுன்றதுக்காக, விசிபிளாக வீடியோவில் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக நான் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்போ தான் எனக்கே வந்து இந்த வீடியோவில் அந்த கலர் நல்லா விசிபிளாக தெரியுது. அதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக் வந்து கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பைப்பிங் பேக் இருந்தால் தான் நம்ம லேயர் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த ஐஸ்கிரீம் கசாட்டா கேக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்க பார்ட், இப்போ நம்ம மேலே அந்த ரிங்கில் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து தலைக்கீழே வரும், ஓகேங்களா. நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தலைக்கீழே வச்சுக்கலாம், இல்லை மேல் லேயரே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அதையே கூட வந்து மேல் டாப் லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம அவங்கவுங்க சௌகரியத்துக்கு பொறுத்தது, ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் திடீர்னு தெரியாமல் ஒரு ரெட்டு பிங்க் மேலே பிஸ்தா கலர் ஊற்றுவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிற விஷயம். ஸோ இப்போ இதை வந்து நான் இதை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டேன், ஓகே. இப்போ நம்ம ரிங்கை சுற்றி பேஸில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரீசரில் செட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரீசருடைய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்
குறைஞ்சது -18 டிகிரி to -22 டிகிரி செல்சியஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு இது வந்து 3 to 4 hoursல செட் ஆகிடும். பட் சில ஃப்ரீசரில் வந்து செல்சியஸ் வந்து என்னால் செட் பண்ண ஆப்ஷன் கிடையாது, அது வெறும் வந்து அதில் என்ன இருக்கோ அவ்வளவுதான் அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாக வந்து -14 டிகிரி செல்சியஸ் எல்லா ஃப்ரீசர்லேயும் இருக்கும். ஸோ அதில் எடுக்கும்போது உங்களுக்கு 6 hoursக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3-4 hours இது அப்படியே எதுவும் பிரச்சனை இது பண்ணாமல் விட்டுருங்க. 4 hours வச்சு அது மேலே கை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஹார்டாக இருக்குதானே, ஹார்டாக இருக்கும்போது தான் இதை நம்ம டிமோல் பண்ணிட்டு அடுத்தது வைக்க முடியும். அப்படியே க்ரீமாக இருக்கும் போதே நம்ம இதை வந்து வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீசரில் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா -18 டிகிரி to -22 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா அதில் செட் பண்ணுங்கள். அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா நார்மலாக ஃப்ரீசருக்கு -14 to -15 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் ஃப்ரீசருக்கு. ஸோ அதில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு என்னோட இது வந்து அது செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால 4 hours கழித்து நான் இன்னொரு லேயர் எடுத்து பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு செட் பண்ணலைன்னா 6 hours கழித்து இதை எடுத்து நம்ம எடுத்து செகண்ட் லேயர் நம்ம பண்ணிக்கலாம். இந்த உள்ளே வந்து லீக்கேஜ் வருது இல்லையா அந்த ரிங்குக்குள்ளே, அது வந்து காமன் தான். ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கீழே பிளேஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் ஆகாமல் ஆனால் கூடமே லைட்டாக லீக்கேஜ் உள்ளே வரும். அது நம்ம நல்லா செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த அந்த கட்டி அந்த ரிங் கட்டிங் இருக்கு இல்லையா கட்டர், அதுலேயே அப்படியே கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ ரெண்டாவது வந்து ஆப்ஷன், நீங்கள் உள்ளே வைக்கும்போது ஒரு கிளிங் ராப்போ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ போட்டு தான் நீங்கள் வந்து இந்த கேக்கை வந்து வைக்கணும். அதே மாதிரி மேலே வந்து இப்போ ஈவனாக இல்லையேன்ட்டு இப்போவே வந்து ஸ்பேஷலாக வச்சு அதை க்ளீன் பண்ணுறது அது பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நார்மலாக செட் பண்ணி எடுங்க. ஃபைனலாக நமக்கு வந்து நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது அதை நல்லா வந்து ஸ்பேஷலாக வச்சு அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கிறேன். இப்போது 4 hours ஆகிடுச்சு, நான் ஃபஸ்ட் லேயர் வந்து செட் ஆகிடுச்சு. அது எடுக்கிறதுக்கு எடுத்து நான் திரும்ப அகைன் செகண்ட் லேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செகண்ட் லேயரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். நீங்கள் கேக்கை எடுத்து ஐஸ்கிரீம் எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டுலாம் செகண்ட் லேயர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த பேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து தானே நம்ம 3.5 cup வந்து ஃபஸ்ட் லேயருக்கு எடுத்தோம். ஸோ பேலன்ஸ் இருக்க பேஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமே தவிர ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அது ஐஸ்கிரீமாக மாறிடும். ஓகேங்களா? சோ பேஸ வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வைங்க, ஃப்ரீசர்ல வைக்காதீங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மிச்சம் இதுவா வந்து நான் ஃப்ரீசர்ல ஃப்ரிட்ஜ்ல தான் சேவ் பண்ணி வச்சேன். சோ அதுல இருந்து இப்போ நான் 2.5 கப் அளவுக்கு இந்த பேஸ் எடுத்துட்டு இது கூட நான் வந்து கிரீன் கலர், ஓகே கிரீன்னா கிரீன் ஒரு 4 drops எல்லோ ஒரு 2 drops அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் பிஸ்தா எசன்ஸ் இது மூணையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து நான் சொன்ன மாதிரி தான் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து நேரில் கலர்ஸ் பார்க்குறதுக்கும் வீடியோவில் கலர்ஸ் பார்க்குறதுக்கும் டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தெரியும், பட் நான் நேரில் பார்க்கும்போது இது நல்லா க்ரீன், அந்த பிஸ்தா க்ரீனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோலையும் அந்த பிஸ்தா க்ரீன் தெரியணுன்றதுக்காக தான் நான் கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சேல் பண்ணும்போதோ அது பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் செகண்ட் திங், இந்த ஐஸ்கிரீம் கேக் எப்படி சேல் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பிஸ்தாவுடைய லேயருக்கு தேவையானதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் டக்குன்னு மோல்டை எடுக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தா அந்த ஐஸ்கிரீம் மோல்டை வெளியில் எடுத்துட்டு அந்த ரிங்கை வெளியில் எடுத்துடணும். ரிங்கை வெளியே எடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம அந்த கேக் டின்னு இருக்கு இல்லையா அதை வைக்கணும். அதை வச்சுட்டு ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து செட் சுத்தீரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன வெயிட் ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஒரு கிளாஸ் பவுலோ எதனா ஒன்று வச்சு கிளிங்கிராப் பண்ணி அகைன் இது 4 to 6 hours செட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். கலர்ஸ் வந்து ஜெல் கலர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் எனக்கு வெளியில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபுல் கேப்பாக நம்ம எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிஸ்தா க்ரீன். ஓகே, பிஸ்தா க்ரீன் எப்போவுமே க்ரீன் ப்ளஸ் எல்லோ ஆட் பண்ணுங்கள். க்ரீன் 4 drops எல்லோ வந்து 2 drops கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் செட் பண்ண மோல்டை எடுத்துட்டேன். இதுலேயே பார்த்தீங்களா ஒரு பக்கம் நான் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுட்டேன். ஸோ அதனால் வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வைங்க.
அடுத்தது வந்து இப்போ இதை டீமோல் பண்ணும்போது ரெண்டு விஷயம், ஒன்று 2 மினிட்ஸ் விட்டு நம்ம இந்த இதை வந்து வெளியில் எடுத்தாலே அதை ரிங் அழகாக வந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் இதில் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் எதனா இஷ்யூஸ் இருக்குது, இமீடியட்டாக இது க்ரீமாக மாறிடுது, அதாவது மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா, டக்குன்னு ஒரு சுடுதண்ணி வச்சுக்கோங்க, ஒரு க்ளீன் டவலில் அந்த சுடுதண்ணியை நல்லா போட்டு அதில் டிப் பண்ணி நல்லா இது மாதிரி பிழிஞ்சி எடுத்துட்டு அந்த ரிங்கை வந்து சுத்தீர தொடங்க. ஓகேவா, இதை மாதிரி சுத்தீரி தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்து டீமோல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். எப்படி ரிமூவ் ஆகுது பாருங்கள். ஓகேவா, இப்போ இதை ரிமூவ் பண்ண உடனே அந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்குது இல்லையா, அது வந்து ஆல்ரெடி அந்த கட்டருக்கு நடுவில் தானே அது செட் ஆகிருக்கு, அதனால் ஈஸியாக ஒரு கத்தியோ இல்லை கையிலேயே வச்சு எடுத்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பிஸ்தா லேயர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிஸ்தா பேஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஸோ அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து சுத்தீர வந்து ஃபுல்லாக வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இது மாதிரி சுத்தீர இப்படி பண்ணுங்க. ஓகேவா, ஸோ பிஸ்தால் இதுவும் வந்து உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு அகைன் கிளிங் ராப்போ அலுமினியம் ஃபாயில் பண்ணி அகைன் வந்து 3-4 to 6 hours வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து செகண்ட் லேயர் பிஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் லேயர் நம்ம மேங்கோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பேஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 1.5 கப் பேஸில் வந்து நம்ம மேங்கோ எசன்ஸும் ப்ளஸ் ஆரேஞ்ச் வித் எல்லோ கலர், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து மேங்கோ கலர் கிடைக்கும். அதனால் ஆரேஞ்சு ப்ளஸ் எல்லோ, ஆரேஞ்ச் வந்து 4 ட்ராப்ஸ்னால் எல்லோ வந்து 2 ட்ராப்ஸ், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து மேங்கோ எசன்ஸை ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து கலர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆரேஞ்சு வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன், இது கூட நம்ம வந்து எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரேஞ்ச் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஆரேஞ்ச் போடாதீங்க, அது அந்தளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த மேங்கோ ஆரேஞ்ச் கொடுக்காது. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் கலர்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாரஸ்ட் க்ரீனுன்னு விற்கும், அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த ப்ளூஇஷ் ரெட்டு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. நார்மல் க்ரீனு எல்லோ ப்ளூ ரெட் அந்த மாதிரி எழுதியிருக்கிற ஜென்ரலான ஒரு நார்மல் கலர் வாங்கினாலே நீங்கள் போதும். ஓகேங்களா, அதை வச்சே நம்ம வந்து கலர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நார்மலாகவே வந்து ரெட்டு ப்ளூவு க்ரீனு இது 3 கலர்ஸ் இருந்தாலே நமக்கு போதும். நம்ம வந்து நிறைய கலர்ஸ் வந்து நம்ம அதிலே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, கலர்ஸ் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த 3 கலர் கம்பல்சரி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் 2 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனே அந்த மேங்கோ கலர் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போது நம்மளுடைய மேங்கோ பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட் லேயர் எடுத்து பண்ணுமோ பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து நம்மளுடைய ஐஸ்கிரீம் எடுத்து அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இப்போ நம்ம கேக் டின் சென்டரில் வச்சுருக்கோம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேங்கோ கூட நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா பிஸ்தா ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லை வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணணுனாலும் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் லேயர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதை வந்து டின் அப்படி நல்லா ரிமூவ் பண்ணுங்கள். நான் இதை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். இப்போ வந்து சென்டரில் மேங்கோ ஃபில்லிங் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ அகைன் இதை வந்து இப்போது 8 hours ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வந்து ஃப்ரீசரில் செட் ஆகட்டும். சேம் கிளிங் ரப் ஆர் அலுமினியம் ஃபாயில் போட்டு நீங்கள் இதை ஃப்ரீசரில் செட் பண்ணால் போதும். ஸோ இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு இது ஓவர் நைட் செட் பண்ணிட்டு காட்டுறேன். கசாட்டா கேக் வந்து எல்லா லேயரும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீசரில் இருந்து நம்ம எடுத்து சைடில் வந்து இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸ் இருக்குது இல்லையா, கேஷ்யூ நட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக நம்ம அதை பண்ணி முடித்த உடனே சைடில் வந்து டீமோல்ட் பண்ணி சைடில் இதை நல்லா வந்து நீங்கள் ரொட்டேட் மாடலில் பண்ணி இதை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, கையிலேயே ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே.
அந்த டைம் உங்களுக்கு தோணும், ஓகேங்களா? இப்போ நான் கூட வந்து இப்போ எடுக்க போகிறோம் ஃப்ரீசர்லேருந்து, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த டைம் தோணுதோ அப்படி தான் நம்ம செய்வோம். ஒன்று நான் ரோல் பண்ணுவேன் ஐஸ்கிரீம் கொஞ்சம், ஏன்னா நமக்கு இப்போ சம்மர் சீசன்றதுனால் டக்குன்னு மெல்ட் ஆகும், நம்ம ரோல் பண்ணுறதுக்குள்ளே நிறைய மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ரோலிங் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து டக்கு டக்கு நீங்கள் சைடில் எல்லாமே வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அண்ட் ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் எடுத்து சென்டரில் க்ராஸ் பண்ணிவிட்டு அண்ட் கேக் ஸ்லைஸை ரெண்டோட ஜாயின் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? நார்மலாக அந்த கேக் ஸ்லைஸ் பண்ணும்போது ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயிட் பேஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வைப்பாங்க. பட் இப்போ நமக்கு தேவையில்லை, இது சம்மர்ன்றதுனால நம்ம அந்த ஐஸ்கிரீம்லேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் கசட்டாக கேக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைடில் இதை வந்து அந்த கேஷ்யூஸ் எல்லாம் வந்து அதுக்கு இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நம்மளுடைய இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய கசட்டா கேக் இது பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து நான் சைட் லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது சரி வந்துடும். அப்படி வரலன்னா நம்ம வந்து ஹீட்டாக நல்லா வார்மான கிளாத் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது அழகாக இறங்கிடும், ஓகேங்களா? பட் இது வந்து நமக்கு லூஸ் பாட்டம் பேண்ட் தான், ஸோ ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்துருச்சு. பட் நான் இப்போதைக்கு இந்த கீழே இருக்க பாட்டம் வந்து நான் எடுக்கலை, ஏன்னா அகைன் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ரோலிங் மெத்தட்னா இப்படி போட்டுக்கோங்க, ஓகே? இப்படி தான் உங்களுடைய இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், ஓகேங்களா? ரோலிங் மெத்தடுனா அப்படி பண்ணிக்கோங்க, இல்லை ரோலிங் மெத்தட் எங்களுக்கு செட் ஆகலைன்னா இந்த மாதிரி சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பட் கொஞ்சம் சம்மர் சீசனில் ஸ்பீடாக பண்ணுங்கள், ஏசி ரூமில் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் இப்போ ஏசி கூட யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம மழையாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நிறைய வந்து வருது. இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. அகெயின் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக ஒரு ஒன் ஹவர் திரும்ப அந்த மோல்டில் போடணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. ஸோ ஓகே, இந்த கொஞ்சம் அந்த இது இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கே தெரியுதுங்களா, இது ஃப்ரீசிங் பண்ணிங்கன்னா திரும்ப செட் ஆகிடும், ஓகேவா? திரும்ப நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் இது, ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய எந்தெந்த இதில் இது இல்லையோ அது மட்டும் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திரும்ப இதை ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகே? இப்போ நம்ம வந்து இது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம வந்து ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய கசாட்டா இது வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடுச்சு, செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த கேக் ஸ்லைஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு அதில் வந்து கீழே பாட்டமில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து 8 இன்ச் கேக்கு, ஓகேங்களா? 8 இன்ச் கேக்கு நமக்கு கீழே அகலம் வரும். ஸோ அதனால் இதை வந்து நான் மூணாக கட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு தின் லேயர் ஆஃப் கேக் கொடுத்தா போதும், கசாட்டா ஐஸ்கிரீம் கேக்குக்கு பெருசாலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? இந்த சைடெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகே? ஸோ ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக 8 இன்ச் வராது இது, ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் ஒரு 7 இன்ச் வரும், தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ப்ரௌனிஷ் பார்ட்டெல்லாம் வந்து எடுத்துட்டுறேன். இது நார்மலாக நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, நம்ம இந்த கேக்லாம் பண்ணுறீங்க இல்லையா, நம்ம பேக்கரி டீ கேக்ஸு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அவசரத்துக்கு நீங்கள் வீட்டில் தான் பண்ணி பார்க்க போகிறீங்க டெஸ்ட்டுனா நீங்கள் ப்ரெட் ஸ்லைஸை கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேக் இதை வந்து இதில் அகைன் கேக்கை வச்சுட்டு திரும்ப ஒன் ஹவர் செட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய கசாட்டா ஐஸ்கிரீம் கேக் ரெடி. இப்போ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாட்டை டீமோல் பண்ணணும். இந்த பிளேட்டே எடுக்கணும் அவ்வளோதான், ஓகேவா? இது ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. அதுக்காக தான் நான் வந்து லூஸ் பாட்டம் பேன் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது.
ஓகே. உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்து அந்த கலர்ஸ் நல்லா விசிபிளாக மூணு கலர்ஸ் தெரியுதோ அந்த பார்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேல் பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம கிளீன் கிராப் எடுத்தாச்சு. நான் அகைன் இதை திருப்பிக்கிறேன். இப்போ சென்டராக இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ இதுலேயே வந்து நான் சொன்ன மாதிரி கேக் ஸ்லைஸை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ சிசர் வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், மிச்ச பார்ட்டை வந்து அழகாக இப்படி கட் பண்ணி எடுத்துங்க. ஓகேவா, எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சோண்டு வந்து ஜஸ்ட் இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள். ஓகேவா, நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கசாட்டா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து எடுத்து நீங்கள் பண்ண உடனே டக்குன்னு வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேக்கை இப்படி தான் வச்சு அகைன் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் 1 hour கழிச்சு. இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் கசாட்டா கேக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.